ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கார்த்திக். நாம் நம்ம சேனலில் கடைசியாக கழுகுமலை முருகன் கோயிலை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக கழுகுமலைனால எல்லாரும் ஞாபகம் வர இந்த வெட்டுவான் கோயில் மற்றும் சமணர் பட்டுகை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ நம்ம சேனலில் நிறைய டெம்பிள் வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம இந்த வெட்டுவான் கோயில் பற்றி பார்ப்போம். இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயிலுக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, கழுகுமலை முருகன் கோயில் இருக்கிற மலைக்கு பின்பக்கம் தான் அது இருக்குது. அங்கேருந்து அப்படியே ஒரு 300 மீட்டர் நடந்து போனால் கழுகுமலை பஸ் ஸ்டாண்ட் வரும். பஸ் ஸ்டாண்டுக்கு தமிழ் பெரிய பார்க், இந்த மாதிரி பார்க் இருக்கும். இந்த மலை மேலே ஏறி போனோம்னா அந்த வெட்டுவான் கோயிலை பார்க்கலாம். இந்த மலைக்கு மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரியாக போவோம். ஒன்று வெட்டுவான் கோயிலுக்கு ஒரு படிக்கட்டு போவோம், சைடில் இன்னொரு படிக்கட்டு சமணர் படுக்கைக்கு போவோம். வெட்டுவான் கோயிலை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அப்புறம் சமணர் படுக்கைக்கு போவோம். வெட்டுவான் கோயில் பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்குதான் நாங்கள் நினச்சி போனோம். ஆக்சுவலாக அது மலை மேலே கிடையாது. மலை மேலே ஏறணும்னா மலையை வந்து குடஞ்சி தலைகீழே வெட்டப்பட்ட கோயில், அதாவது தலைகீழே வெட்டப்பட்ட கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் ஃபஸ்ட்டு கீழே தான் கட்டுவாங்க. இந்த கோயில் மலையை மேலேருந்து செதுக்கி பள்ளத்தில் இருக்கும் கோயில். மலை மேலே ஏறி அந்த பள்ளத்துக்குள்ளே போனால் தான் இந்த கோயிலை பார்க்க முடியும். அதுதான் அங்கே தலைகீழே வெட்டப்பட்ட கோயில்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் என்ன போட்டுருன்னு பார்த்தோம்னா, இந்த மலம்பார புழையில் இந்த கல்வெட்டில் இந்த அதை பற்றிய விவரங்கள்லாம் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக பழைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து அறமலைன்னு பேர் இருக்கான். இது வந்து கழுகுமலை கிழக்கு பக்கம் இருக்கிற கோயில். அதன் அதுக்கு பக்கத்தில் தென்புற தெற்கு புறத்தில் சமணர் தீர்த்தங்கரோட உருவங்கள் பொதிக்கப்பட்ட கற்பாறைகள் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எல்லோரால் இருக்கிற கைலாசநாதர் கோயிலில் போடவே இருக்கும். இதை தென்னகத்து எல்லோரான்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இது மலை மேலே ஏறி போகிறோம். பார்த்தீங்கன்னா மலை மேலே இருந்து பூமிக்கு கீழே வந்து 7.5 மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஆழத்தில் தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டி முடிக்கப்படலை. இது வந்து முற்றுப்பெறாத ஒரு கோயில், அதாவது பாதிலே நிறுத்தப்பட்ட கோயில். இது வந்து 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது. இது வந்து கட்டப்பட்ட பாண்டியனோட பேர் என்னென்னு பார்த்தோம்னா பராந்தக நெடுஞ்சடையான்ற பாண்டிய மன்னன் காலத்தில் அது கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அந்த கோயில்கிட்ட நெருங்கிட்டோம். இதுதான் அந்த கோயில். இப்படி கீழே போய் இறங்கி தான் பார்க்கணும். இதை எல்லோரால் கைலாசநாதர் கோயில் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அதே வடிவத்தில் 4 பக்கம் நந்திகள் இருக்கும் அந்த கோபுரத்தில். அப்புறம் தட்சிணாமூர்த்தி சிலை சிற்பங்கள், பிரம்மாவோட சிற்பங்கள், நரசிம்மரோட சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. இதில் நாம் அப்படியே அங்கேருந்து சமணர் படுக்கைக்கு போகிறோம். அது கொஞ்சம் அங்கேருந்து மேலே போனோம். இதுதான் சமணர் படுக்கைக்கு போகிற வழி. இந்த படகு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்கும் பாறை. நம்ம மகாபலிபுரத்தில் பார்க்குற மாதிரி இந்த பாறையும் சின்னதாக தான் கீழே பூமியில் ஒட்டிகிட்ருக்கோம். இந்தளவில் பார்க்கவே பயமாக இருந்தது. எங்கே நம்ம மேலே விழுந்துருமோன்னு பயமாக இருந்தது. பட் அந்த அளவுக்குலாம் மோசமாக இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த சமணர் படகுக்கு போகிற வழியில் இருக்கிற அய்யனார் கோயில் இது. இந்த இடத்துல அய்யனார் கோயில் இருக்குது, அதுக்கு பின்பக்கம் சமணர் படகு இருக்கும். இப்போ நம்ம தான் மேலே ஏறிட்டுருக்கோம். அங்கேருந்து பார்த்தா அப்படியே இந்த கழுகுமலையோட சுற்று வட்டாரங்களால் அழகாக தெரியும் பாருங்கள். இது அங்கேருந்து பார்க்கும்போது வெட்டுவான் கோயில் தெரியுது. இதுதான் சமணர் படுகை இருக்கிற இடம். இங்கே இருக்கிற பாறைகளில் தான் அவங்க சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மகாவீரர், பாகுபலி, பார்ஸ்வநாதர் போன்ற தீர்த்தங்கள் சிற்பங்கள்லாம் இருக்கும். அப்புறம் சமணர்கள் தங்களோட குரு, தாய், தந்தையர் அவங்களோட நினைவாகவும் சிற்பங்கள் செய்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 150க்கும் மேலே சிற்பங்கள் இருக்குது. அதுக்கு அவங்களோட பேர்கள்லாம் வட்ட எழுத்தில் அந்த கால எழுத்தில் எழுதியிருப்பாங்க, கல்வெட்டாக பிடிச்சிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பாடசாலை இருந்திருக்கு. அங்கே சமண சித்தார்த்தங்கள்லாம் அவங்களால் போதிக்கப்பட்டிருக்கு. இது பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட சமண கோயில் இது. இங்கே அந்த தொல்பொருள் துறையால் ஒரு போர்டில் எழுதி அதோட விவரங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. இங்கே
சிற்பங்கள் அழகாக சின்னதாக அழகாக தான் அழகாக செதுக்கியிருக்காங்க பார்க்குறதுக்கு. தமிழ்நாட்டில் இவ்வளோ அழகான இடம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, கண்டிப்பாக இது வந்து பார்க்க வேண்டிய இடம். இது தென்னகத்து எல்லோரானு கொண்டாடப்பட வேண்டிய இடம் வேறு. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை கமெண்ட் பக்கத்தில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வரும், அதையும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.